வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளே நான் உங்கள் தர்மராஜா மக்கள் விருப்பம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் மாநில தலைவர் ஜனநாயக அனைத்து பத்திரிகை உறவுகள் பாதுகாப்பு நலச்சங்கம் தமிழ்நாடு கடந்த இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருப்பூர் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த நியூ செவன் செய்தியாளர் நேசப்பிரபு என்பவரை சமூக விரோதிகள் கடுமையாக உடல் முழுவதும் துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க அவர் வந்து இப்போ வந்து மருத்துவ தனியார் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காரு அந்த வெற்ற நேரத்துலையும் அவர் வந்து காவல்துறைக்கு பேசியிருக்காரு இந்த மாதிரி என்னை வெட்ட போகிறாங்க என்னை வந்து சமூக விரோதிகள் வந்து என்னை வந்து தாக்க முயற்படுறாங்க எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அது கடைசி வரைக்கும் அவங்க வந்து அந்த காவலர்கள் வந்து எந்த ஒரு ஒத்துழைப்பும் பண்ணவே இல்லை இது வந்து ரொம்ப குற்றம் இது எப்படின்னா ஒரு சாத ஒரு பத்திரிகையாளர்களுக்கே வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியல ஒரு காவலர்களால் அப்படின்னா ஒரு பொதுமக்களுக்கு எப்படி அவங்க காவலர் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பிரபு அவர்களுக்கு வந்து மருத்துவ செலவுக்கு வந்து மூணு லட்ச ரூபா தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காங்க ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் எங்களுடைய ஜனநாயக அனைத்து பத்திரிகை உறவுகள் பாதுகாப்பு நட்சங்க சார்பாக நன்றியை கொள்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காவல் ஆய்வாளர் காமநாயக்கன்பாளையம் பாளையம் காவல் ஆய்வாளரை வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு வந்து மாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க எதுக்கு காத்திருப்போர் பட்டியலுக்கு எதுக்கு மாற்றணும் அவர் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து பணியில் இணைஞ்சி வந்து மறுபடியும் இந்த மாதிரி செய்கிறதுக்கா ஏன் அவரை வந்து வேலையை விட்டு ஏன் வந்து தூக்கக்கூடாது பணி நீக்கம் செய்யணும் சார் இப்போ வந்து ம அளவுல அளவில் வந்து உயிர் பிழைச்சிட்டாரு இப்போ வந்து பிரபு அவர் இறந்துருந்தாருன்னா என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் வந்து அவரை வந்து பணி நீக்கம் செய்யுங்க பணி நீக்கம் செஞ்சா தான் ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் வந்து மக்கள் வரி பணத்துல வந்து சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை அவங்க உணரவே மாட்டேங்கிறாங்க தனது தான் பெரிய ராஜா மாதிரி அவங்க வந்து இருக்காங்க அதனால அவங்கள பணி நீக்கம் செய்யுங்க இனிமேல் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது பணி நீக்கம் செஞ்சா தான் நடக்காது அதனால் தமிழக முதல்வர் அவர்களுக்கு வந்து தாழ்மையான கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிறோம் அந்த காமநாயக்கன்பட்டி ஆய்வாளர் காவல்நிலை ஆய்வாளர் வந்து பணி நீக்கம் செய்யணும் இதை வந்து நீதிமன்றங்கள் வந்து ஐயா மாண்பு நீதி அரசர்கள் வந்து இத வந்து இந்த வழக்கு அவங்களா எடுக்கணும் எடுத்து ஒரு நாட்டினுடைய நாலாவது தூண் பத்திரிகையாளர்களுக்கு இந்த மாதிரி நிலைமை எதுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுச்சு பக்கத்துல உள்ள டாஸ்மாக்ல இருபத்தி நாலு மணி நேரமும் மது மதுவிக்கிறாங்கன்ற செய்தியை போட்டதுனால அப்ப செய்தியை போட்டதுனால வந்து வெட்ட வைக்கிறாங்க அப்படின்னா ஏன் இவங்க வந்து தடுக்கலை வெட்டுறவங்களை வந்து ஏன் காவலர்களை வந்து தடுக்கல அப்போ இதை வந்து நம்ம பார்த்தோம்னா அப்போ இங்கேருந்து பணம் அங்கே போகுது இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாகில் இருக்க நிறைய காவல் நிலையங்களுக்கு போகறதாவது தகவல்கள் நிறையா வந்துகிட்டு இருக்கு அதனால் அவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கலையா ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல அதனால் மாண்புமிகு நீதியரசர்கள் அவங்க வந்து இதை வந்து இந்த வழக்கை அவங்க எடுத்துக்கிட்டு இதை வந்து உரிய நடவடிக்கை எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட நேசப்பிரபு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கணும் அதே மாதிரி அந்த சமூக விரோதிகளுக்கு நல்ல தண்டனை கிடைக்கணும் கிடைக்கணும் குண்டர் சட்டத்தில் போட்டாலும் அதை ஏவி விட்டான் பாருங்க ஏவி விட்டால் அந்த அந்த பண முதலாளிக்கு அவனுக்கு வந்து கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் இன்னொரு செய்தியாளருக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது பத்திரிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் விரைவில் கொடுங்க கேட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் மூணு லட்ச ரூபா மருத்துவ செலவீடு வந்து சொல்லியிருக்கீங்க மூணு லட்ச ரூபான்றது வந்து மிகவும் சிறிய தொகை மேலும் பத்து லட்ச ரூபா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி அந்த காமநாயக்கன்பட்டி காவல் ஆய்வாளரை வந்து பணி நீக்கம் நீங்கள் செய்தே ஆகணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் மாண்புமிகு நீதி அரசர்கள் வந்து இந்த வழக்கை தானாக எடுத்து இதை வந்து தக்க தீர்ப்பு நீங்கள் கொடுக்கணும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்